அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 17 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகுது, என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கா இல்லது பாதகமான காலமாக அமைந்திருக்கா, இந்த மார்ச் மாதத்தில் பல்வேறு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது, அதுவும் இல்லாமல் கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு யாருக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்களால் இந்த 17 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் வியாபாரத்தில் கல்வியில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் நிகழ உள்ளது அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கினா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்டதாலாக ஒரு வேண்டுதல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்களா, அதன் மனமுருக வேண்டிக்கிட்டு இப்படி சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இப்படி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவித்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலும் நிகழும். நம்பிக்கையோடு வழிபடுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு குறைந்த நம்பிக்கை தான் இருக்குது. தனிப்பட்ட ஏமாற்றங்களும் வெளிப்புற மன அழுத்தமும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த மார்ச் மாதமே உங்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த சிரமங்களெல்லாம் இருந்த போதிலும் மீண்டும் எப்படியாவது போராடி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் சுயமரியாதையும் இழக்கக்கூடிய நேரம் இது கூட இந்த டைமில் உங்களுக்கு நேரம் அப்படி அமைந்திருக்கு. எதிர்பாராத சூழ்நிலையில் தனிப்பட்ட ஏமாற்றமும் மன அழுத்தமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நண்பர்கள் கூட உங்களுக்கு இப்போ துரோகிகளாகவும் குடும்பத்தில் இருக்க ரொம்ப ஆதரவாக இருந்தவங்க கூட உங்களை இப்போ உங்களை ஊக்கப்படுத்தாமல் உங்களுக்கு விரோதியாக நடத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரியான புரிதல் மற்றும் அணுகுமுறையின் மூலமாக உங்களை கவனத்தை செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. வாழ்க்கை துணையுடனும் மற்றவர்களிடமும், அதாவது உங்களுடைய பிள்ளைகளிடமும் நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இந்த 17 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. விஷயங்களை பொறுத்தவரை இது வந்து சவாலான காலகட்டமாக தான் இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கக்கூடிய மாதமாக தான் இந்த 17 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய உண்மையான அடிமைத்தனத்தை கண்டறியும் ஆற்றலை கொண்டிருக்கிறது இந்த 17 நாட்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகளெல்லாம் இப்போ நடக்க உள்ளது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பின்னடைவுக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதே டைமில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களெல்லாம் உங்களை தாழ்த்தி பேசி பின்னுக்கு தள்ளுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. ஈகோ இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த டைமை கையாள்றது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ போய் ஈகோப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் 2வது பாதியில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த மோதலெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும்னா பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சிக்கல்கள்லாம் எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். காரர்களுக்கு இந்த ஏற்கனவே இருக்கும் பிரச்சனை காரணமாக அல்லது புதிய ஒரு பிரச்சனையெல்லாம் அது மோகம் காரணமாகவோ சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்க அப்படின்னாலும் பொறுமையாக இருக்கணும். ஈகோ இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமு உங்களுக்கு ரொம்பவும் கெடுதலான பாதகமான பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. துறையில் இந்த 17 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. கடினமான காலமாக இருந்தாலும், அதாவது நீங்கள் மன உளைச்சல் உறவினர்களாலும் நண்பர்களாலும் மன உளைச்சலுக்கு ஆளானாலும் உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் கடினமான காலகட்டமாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஏன்னா நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களின் பகுப்பாய்வு திறன் மற்றும் உங்களின் பலன் எதிர்பாராத செலவுகளெல்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் புதிய முதலீடுலாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதிலெல்லாம் முதலீடு செய்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இப்போ வந்து வெளிப்படுத்துவீங்க.
அதே டைமில் நீங்கள் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்ததுன்னா ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து தொழில் தொடங்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் அதிக சவால்களை இந்த மாதத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதே டைமில் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் கடன் வாங்குகிற இடத்துலையும் நண்பர்கள் இடத்துலையும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்துலையும் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே டைமில் மருத்துவமனைக்கு சென்று செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. வாங்க, கன்னி ராசியில் உத்திரம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 17 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஓரளவு வருமானம் வரலாம். இந்த மாதம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே டைமில் முதலீடுகள் செய்யும்போது பார்த்து முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு இது ஏற்றமான காலமாகத்தான் அமைந்திருக்கு. அதே டைமில் தொழில் ரீதியாக மிதமான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு படிப்பினையை வழங்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகம் மூலம் பணம் வருவாய் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுக்கு சாத்தியமான மோதல்கள்லாம் ஏற்படுவாங்க. அதனால் தவறான புரிதல் மூலமாக நல்ல எதிர்பாராத விஷயத்தில் எதிர்பாராத சில சண்டைகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்குன்னா நீங்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 17 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தலைமைத்துவ மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக வாடிக்கையாளர்களாக இருக்க முடியும். அதனால் தொழிலில் முன்னேற்றமும் இந்த மாதம் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவான திட்டமிடுதல் மூலமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இப்போ இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் மற்றவர்களிடம் பேசும்போதும் உறவினர்களிடத்திலும் குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் பேசும்போதும் பார்த்து கவனமாக பேசுறது நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மன வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வும். அதே டைமில் ஞானத்தின் அதிபதி விநாயக பெருமான் அவரை வணங்குவதன் மூலமாக உங்களுடைய மன குழப்பங்கள் தீர்வதற்கு விநாயக பெருமானை நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வாங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. அன்றைய தினம் உபவாசம் இருந்து வழிபடுவதன் மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். நம்பிக்கையோடு நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. ராசியில் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த மார்ச் மாதம் 17 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் அமைந்திருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இந்த 17 நாட்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகரித்து காணப்பட்டாலும் சில இடங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். அதனால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். எப்போதும் போல் நார்மலாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய பதட்டத்தால் உங்களுக்கு நிறைய மனக்கவலையெல்லாம் ஏற்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்கும். அதே டைமில் உங்களுக்கு தோல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. அவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி அதிக முயற்சியை மேற்கொண்டு படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் அடைய முடியும். அதே டைமில் ஆசிரியரோட முழு வழிகாட்டத்துலேயும் நீங்கள் படிக்கிறதன் மூலமாக தான் உங்களால் நல்ல ஒரு வெற்றியை பெற முடியும். ஏன்னால் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையை பெற்று அதன் மூலிமா படுங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். நம்பிக்கையோட வழிகாட்டுதலின் பேரில் படித்திட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மதிப்பெண்ணும் உங்களால் பெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே டைமில் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நம்பிக்கையோடு பணி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம்
நிகழும். அதுவும் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் அதாவது மஞ்சள் பூவோ இதில் ஏதாவது ஒன்றை தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி வழிபடுவதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும், நம்பிக்கையோடு வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.